வணக்கம். இன்று நம் பள்ளியின் வீக்கெண்ட் ப்ரோக்ராமில் காகிதப்பை தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. இந்த காகிதப்பையின் பயன்பாடு அதிகம் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதுநாள் வரையிலும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி வருகிறோம். பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் கெடுதலை விளைவிக்கக்கூடியது. தற்போது அரசு அதற்கு தடை விதித்துள்ளது. ஆனால் அதற்கு மாற்றாக நாம் காகிதப்பை, துணிப்பை, சணல் பை முதலியவற்றை பயன்படுத்தலாம். நாம் இன்று இந்த நிகழ்வில் காகிதப்பை தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பயிற்சி இப்போது உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. நாளா மடிச்ச ஒரு பேப்பர், இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு இதுல ஒரு பை தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு இத வந்து அப்படியே இத ரெண்டா மடிக்கிறோம். இதுல பையன் பாதியும் ஒரு பேப்பரோட ஒரு பகுதி பாதி இன்னொரு பகுதியோட இன்னொரு மாதிரி மடிச்சு மையத்துக்கு கொண்டு வந்துடும். இதை நடுவில் கொண்டு வந்துடும். இதே மாதிரி கொண்டு வந்து இந்த கவரை நம்ம இதெல்லாம் பசை தண்ணி கொண்டு போறோம். இந்த இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம், சேர்க்கிறோம். சேர்க்கறதுக்கு இதுல பசை தண்ணி பண்ணுறோம். காகிதப்பை எவ்வாறு செய்வது என்று கற்றுக்கொண்டோம். இந்த காகிதப்பையை நான் எனது வீட்டிலே தயாரித்து கடைக்கு செல்லும் பொழுது காய்கறி வாங்கவோ அல்லது பொருட்கள் வாங்கவோ இதை எடுத்து செல்வேன். அது மட்டுமல்லாது இந்த காகிதப்பை எவ்வாறு செய்வேன் என்று எனது தெரு மக்களுக்கும் எனது ஊர் பொதுமக்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். இனிமேல் நான் பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மாட்டேன். நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு தரக்கூடிய பிளாஸ்டிக் பையினை ஒழித்து காகிதப்பை, துணிப்பை என பல வகையான
தீங்கு தராதவற்றை நாங்கள் பயன்படுத்துவோம். எங்கள் பள்ளியில் காகிதத்தில் பை தயாரிப்பதனை எங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதனை நாங்கள் செய்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தரும் பிளாஸ்டிக்கை ஒழித்து நன்மை தரும் காகிதத்தை பயன்படுத்தி இனி காகிதங்கள் துணி பைகள் மூலம் பயன்படுத்துவோம். கேடு தரும் பிளாஸ்டிக்கை நாங்கள் ஒழிப்போம் என உறுதி கூறினோம். பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி லக்னாப்பட்டியில் காகித பை எப்படி செய்வது என்று திரு ராஜேந்திரன் ஆசிரியர் அவர்கள் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மாணவர்கள் அனைவருக்கும் செய்தித்தாள் துண்டு கொடுக்கப்பட்டு அனைவரும் ரொம்ப ஆர்வமாக காகிதப்பை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டார்கள். இது நாங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் இந்த காகிதப்பை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டோம். இனி வரும் காலங்களில் இந்த காகித பைகளை உபயோகப்படுத்தி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கவோ காய்கறிகள் வாங்கவோ பயன்படுத்தலாம். இதைவிட மற்றவர்களுக்கும் இந்த காகித பையை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்கலாம். மாணவர்கள் கற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த சமுதாயமே இதை கற்றுக்கொள்ளும். ஏனெனில் அவர்கள் வீட்டில் இதை வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இனி பிளாஸ்டிக் பை உபயோகமே இல்லாத ஒரு தமிழகமாக இந்த தமிழ் நாட்டை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த வீக்கெண்ட் புரோகிராமை முடித்துக் கொள்கிறோம். பையன் வந்துச்சு.